நாளைக்கு நடக்க போற இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல வந்து புது சேஞ்சஸ் பண்றதா இருக்காங்க நம்ம ராகுல் டிராவிட் ரோஹித் சர்மாவும். என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, போன மேட்ச் வந்து தோக்கத்துக்கு முக்கிய காரணமே பவுலிங் தாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே சொதப்பினாலுமே இந்தியா வந்து 208 ரன் அடிச்சிருந்தாங்க. அதனால பவுலிங் தாங்க ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்தவரை அக்ஷர் பட்டேல் செம்மையா பவுல் பண்ணாருங்க. பட் நம்ம யுஸ்வேந்தர் சகல் வந்து வாரி வழங்கினாரு நேற்று மேட்ச்ல. அது மட்டும் இல்லங்க, நம்ம புவனேஸ்வர் குமாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் அதிகமா ரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நம்ம புவனேஸ்வர் குமாரோட பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அடுத்த மேட்ச் வந்து இறங்க போறாரு. யுஸ்வேந்தரோட சகலோட பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் பிளே பண்ண போறாருங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரவி அஸ்வினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கானமி ரேட் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. உமேஷ் யாதவோட பிளேஸ்ல வந்து நம்ம தீபக் சகர் பிளே பண்ண போறதா நம்ம இந்தியன் டீம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அபிஷியலா எந்த ஒரு நியூஸும் வரல. இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90% வந்து இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு தாங்க சான்சஸ் இருக்கு.